எலக்ட்ரானிக் சிப்கள் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்படுவதன் மூலம் இந்தியா தற்சார்பு நாடாக உருமாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் 125,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர், இந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளால் இளைஞர்கள் பெரிதும் பயன்பெறுவார்கள் என்றார். வடகிழக்கு மாநிலங்கள் தெற்காசிய நாடுகளுடன் உடனான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய தொழிற்சாலைகள் இந்த பிராந்தியங்களில் உருவாக்கப்படும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளான June 3 அன்று சிறந்த இதழியலாளர் ஒருவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 விருதுக்குரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், தமிழ் இதழியல் துறையில் குறைந்தபட்சம் 10 தொடர்ந்து பணியாற்றியிருக்க வேண்டும் உள்ளிட்ட தகுதிகள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த விருது பெறுபவருக்கு 5,00,000 பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசின் சாதனைகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை மாநில சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் அனைவரும் கண்காட்சியை பார்வையிட்டு அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறையின் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமலாக்கத்துறையின் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பயணிகளின் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் மட்டுமே விபத்துகள் ஏற்படுவதாக தமிழக அரசின் மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சிறுநாகலூர் என்ற இடத்தில் வேகமாக சென்ற பேருந்து லாரி மீது உரசி சென்றதில் படியில் தொங்கியபடி பயணம் செய்த 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ராமதாஸ், பள்ளி கல்லூரி அலுவலக நேரங்களில் தேவைக்கும் குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதே இதுபோன்ற விபத்திற்கான காரணம் என அதில் தெரிவித்துள்ளார். தேவைக்கு ஏற்ற வகையில் பேருந்துகளை இயக்கி மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்வதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த கவரப்பேட்டையில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறித்த விழிப்புணர்வு பேரணி பள்ளி தலைமை ஆசிரியை திரிபுர சுந்தரி தலைமையில் நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்ற பெற்றோர்கள் அரசு பள்ளிகளின் சிறப்புகளை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். இந்த பேரணியில் பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். உதகை மரவியல் பூங்கா அருகே கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளனர். உதகை மரவியல் பூங்கா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 30 உயரத்திற்கு தடுப்புச் சுவர் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் 2 மண்ணில் புதைந்தனர். தீயணைப்புத் துறையினர் மண்ணில் புதைந்த 2 மீட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கடந்த 2 நடைபெற்று வந்த கட்டுமான பணிக்கு முறையான அனுமதி பெறப்படவில்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.